தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கு மேல் விசாரணைக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். காவல்துறை விசாரணை சரியான திசையில் செல்வதாக நீதிபதிகள் கருத்து. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தனிப்படை விசாரணை வேகம் எடுக்கிறது. எஸ்டேட் கொள்ளையை தொடர்ந்து நடந்த 4 மர்ம மரணங்கள் பற்றி தீவிர விசாரணை. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசின் பிரதமராக முல்லா ஹசன் அகுந்த் அறிவிப்பு. புதிய அரசின் அமைச்சரவை பட்டியலையும் வெளியிட்டது தாலிபான் அமைப்பு. அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு வரும் ஜனவரி முதல் வழங்கப்படும். சத்துணவு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் வயது 60 அதிகரித்து முதலமைச்சர் அறிவிப்பு. விவசாய உற்பத்தியை பெருக்க 1,00,000 இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் எரிசக்தித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். தமிழ்நாட்டில் எந்த நிலையிலும் ஆன்லைன் மது விற்பனை கிடையாது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் 500 ரூபாய் உயர்வு. தமிழ்நாட்டில் புதியதாக 1,544 பேருக்கு கொரோனா தொற்று. கோவை ஈரோடு மாவட்டங்களில் தினசரி பாதிப்பு கூடுவதால் அச்சம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய பெருவிழா. கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளால் பக்தர்கள் இன்றி தேர்பவனி. புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக ஹரியானா மாநிலத்தில் மாபெரும் போராட்டம். லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டதால் முக்கிய நகரங்களில் 144 தடை உத்தரவு அமல். மராட்டிய மாநிலம் புல்தனா மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு. 2 சிறுவர்கள் கால்நடைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. முக்கிய ஜான்வர் லேக்கின் யஹான் பர் ஏக் ஹாத்ஸா பச்னே கி கோஷிஷ் லேக்கின் வோ பி. பெங்களூரு சிறையில் சசிகலாவிடம் லஞ்சம் பெற்று சொகுசு வசதிகள் செய்து கொடுத்த விவகாரம். 30 நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு. காரைக்குடியில் புதிய அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அறிவிப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஜாமீன் மறுப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. குட்கா வழக்கில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா உட்பட 30 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல். அதிமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக குட்கா விற்ற புகாரில் நகல் வழங்கப்பட்டது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். சிலிண்டருக்கு பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்று நூதன போராட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். தென்காசியில் குற்றால அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. மாணவர்களின் புத்தக பைகளில் அரசியல் தலைவர்களின் படங்களை அச்சிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். முன்னாள் முதல்வரின் படங்களை நீக்காமல் விநியோகித்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு. இரட்டை இலை சின்ன வழக்கில் கைதான சுகேஷின் பங்களாவில் தொடரும் மர்மம். ரகசிய அறையில் உள்ள சொகுசுகாரை மீட்டு விசாரிக்க அமலாக்கத்துறை நடவடிக்கை. காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்திக்கு வீட்டு காவல். ஆப்கானியர்களுக்காக கவலைப்படும் ஒன்றிய அரசு காஷ்மீரிகளின் உரிமைகளை பறிப்பதாக குற்றச்சாட்டு.
ஆப்கான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தானுக்கு எதிராக மக்கள் போராட்டம். போராட்டக்காரர்களை விரட்ட தாலிபான்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பதற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.